பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை நிறைவு செய்திகளாக பார்க்கலாம். மதுரையில் உள்ள தனியார் கல்குவாரியை மூட கோரி மாவட்ட ஆட்சியரின் காரை முற்றுகையிட்டு கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. கரவேலம்பட்டி கிராமத்தில் தனியாருக்கு சொந்தமான கல்குவாரி இயங்கி வருகிறது. இந்த கல்குவாரியில் பள்ளி மாணவர்கள் முதல் அனைத்து தரப்பினரும் பாதிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் இந்த குவாரியை நிரந்தரமாக மூட கோரி மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மாவட்ட ஆட்சியரின் காரை போராட்டக்காரர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு நிலவியது. கருவேலம்பட்டி கிராமம் அங்க இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கோபால்சாமி ப்ளூ மெட்டல் சம்பந்தமான ஒரு பெட்டிஷனை வந்து நாங்கள் கலெக்டர்கிட்ட கொடுத்துருக்கோம். அந்த குவாரியில் வந்து இதுக்கு முன்னாடி கொடுத்த பெட்டிஷன் படி குவாரியை வந்து கலெக்டர் வந்து ரத்து செஞ்சுட்டாரு. இன்றைக்கி வந்து ப்ரெஷர் வந்து ஓடிட்டுருக்கு. அந்த ப்ரெஷர் வந்து ஓடிட்டு இருக்கிறதுனால திரும்ப ரெண்டு நாள் ஓடினாலும் திரும்பவும் தூசி வந்து அதனால் இன்றைக்கி நான் கலெக்டருக்கு திரும்ப பெட்டிஷன் கொடுக்கறதுக்காக வந்தோம். கலெக்டர் சொன்னது என்விரான்மெண்ட் பொல்யூஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து என்ஓசி எங்களுக்கு வந்திருக்கு. அந்த என்ஓசி மூலயமா தான் நாங்கள் திரும்ப அப்ரூவல் கொடுத்துருக்கோம் அப்படின்னு. அந்த என்ஓசி கொடுத்தது படி எங்களுக்கு அந்த குவாரி அந்த ப்ரெஷர் இந்த எங்களுடைய கிராமத்துக்கு வேணாம். இந்த குவாரி ப்ரெஷர் சம்பந்தமாக நாங்கள் ஹைகோர்ட்டில் வந்து வழக்கு ஒன்று தொடர்ந்துருக்கோம். அந்த வழக்கு வந்து என்ன தீர்ப்பு வருதோ அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம். அந்த வழக்கோட தீர்ப்பு வர வரைக்கும் இந்த ப்ரெஷரை மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கலெக்டர்கிட்ட வந்து இப்போ வந்து பெட்டிஷன் கொடுத்துட்டு இந்த கிராம மக்கள் எல்லாருமே ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே இருசக்கர வாகனத்தில் வந்த கொள்ளையன் பெண்ணிடம் 5 சவரன் தாலி சரடை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரக்கோணம் அடுத்த கும்பினிப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ராஜேஸ்வரி என்பவர் வெளியே சென்று மீண்டும் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது ஹெல்மெட் அணிந்து இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் ராஜேஸ்வரி கழுத்தில் அணிந்திருந்த 5 சவரன் தாலி சரடை அறுத்துக் கொண்டு மின்னல் வேகத்தில் தப்பி சென்றனர். இதனால் நிலைதடுமாறிய அப்பெண் சுதாரித்துக் கொண்டு கூச்சலிட அக்கம் பக்கத்தில் ஓடி வந்தனர். இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரை அடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். கடந்த 3 நாட்களுக்கு முன்னர் ஏரிக்கரையில் சென்று கொண்டிருந்த பெண்ணிடம் 5 சவரன் தாலி சரடு வழிப்பறியில் பெண் காயம் அடைந்தது குறிப்பிடத்தக்கது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே சேதமடைந்த தரைப்பாலத்தை சீரமைக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குள்ளபுரம் கிராம வராக நதி ஆற்றில் வேகான் ஓடை பகுதியில் கடந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழையின் போது ஏற்பட்ட வெள்ளத்தினால் 2000 மேற்பட்ட விவசாய நிலங்களுக்கு செல்லும் தரைப்பாலம் அடித்து செல்லப்பட்டு சேதமடைந்தது. 10 மாதங்களுக்கு மேல் ஆன நிலையில் இன்று வரை அதை சீரமைக்காததால் மீண்டும் பருவமழையின் போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் தரைப்பாலம் முழுமையாக சேதம் ஏற்படும் நிலையில் உள்ளது. இந்த தரைப்பாலம் துண்டிக்கப்பட்டால் அந்த பகுதியில் உள்ள 2000 மேற்பட்ட ஏக்கர் நிலங்களுக்கு விவசாயிகள் செல்ல முடியாத நிலையும் விளைபொருட்களை கொண்டு செல்ல முடியாத நிலையும் ஏற்படும் சூழ்நிலை உள்ளது. எனவே சேதமடைந்து சீரமைக்கப்படாமல் உள்ள தரைப்பாலத்தை மாவட்ட நிர்வாகம் சீரமைக்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவையில் 10 கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாய சங்கத்தினர் ஆட்சியர் அலுவலகத்தில் நூதன முறையில் மனு அளித்தனர். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மின்சார வரைவு சட்டம் திருத்தத்தால் விவசாயிகளுக்கு வழங்கக்கூடிய இலவச மின்சாரம் ரத்து ஆகும் சூழ்நிலை உருவாகி இருப்பதாக குற்றம் சாட்டிய விவசாயிகள் அத்தியாவசிய பொருட்கள் அவசர சட்டம் வேளாண் விளைபொருட்கள் வணிக ஊக்குவிப்பு மேம்பாடு மற்றும் உறுதி செய்து கொடுத்தல் அவசர சட்டம் உள்ளிட்ட சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என கோரிக்கை விடுத்தன. மேலும் தமிழக அரசு விவசாயிகளிடம் குறைகளை கேட்டறிந்து சரி செய்ய வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்தனர். கிருஷ்ணகிரி அருகே பட்டியில் அடைக்கப்பட்டிருந்த ஆடுகளின் கழுத்தை அறுத்து ஆடுகளை மர்ம நபர்கள் திருடி சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி அருகே உள்ள கல்லியூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் திருப்பதி என்ற விவசாயி செம்மறி ஆடு வளர்க்கும் தொழிலில் ஈடுபட்டு வருகிறார். வழக்கம் போல அவர் ஆடுகளை மேய்ச்சலுக்கு கொண்டு சென்றுவிட்டு மாலையில் வீட்டின் அருகாமையில் உள்ள ஆட்டுப்பட்டியில் தனது ஆடுகளை அடைத்துவிட்டு வீட்டுக்கு சென்றுள்ளார். காலையில் வந்து பார்த்தபொழுது 10 ஆடுகளின் கழுத்து அறுக்கப்பட்டு இறந்து கிடந்ததோடு 5 செம்மறி ஆடுகள் மாயமானதை அறிந்து அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரை அடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உயிரிழந்த மற்றும் திருடு போன ஆடுகளின் மதிப்பு 1,00,000 என கூறப்படுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள KRP அணையை பொதுப்பணித்துறை தலைமை செயல் பொறியாளர் ஆய்வு செய்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் பெரியமுத்தூர் கிராமத்தில் தென்பண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள KRP அணையின் முதல் பிரதான மதகின் கதவு 2017 உடைந்ததையடுத்து 2018 ஆகஸ்ட் மாதம் 3 கோடி மதிப்பில் புதிய கதவு பொருத்தப்பட்டது. இந்த கதவுகள் உறுதியின்றி இருந்ததால் அதனை மாற்ற அரசாணை வெளியிட்டு அதற்கான பணிகள் நடைபெற்று வந்தன. ஜனவரி மாதம் தொடங்கிய பணி தற்பொழுது நிறைவடைந்தன.
இந்நிலையில் பொதுப்பணித்துறை தலைமை செயற்பொறியாளர் அசோக் கே ஆர்பி அணையை ஆய்வு செய்தார். அப்போது விவசாயிகள் நலன் கருதி முதல்வர் உத்தரவின் பேரில் 20 மாதங்களில் செய்ய வேண்டிய பணிகளை 7 மாதங்களில் முடிக்கப்பட்டுள்ளதாகவும் தற்பொழுது முழு பணிகளும் முடிவடைந்ததால் இன்று முதல் அணையில் தண்ணீர் தேக்கப்படும் எனவும் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் திருமழிசை துணைக்கோள் நகர பகுதியில் உள்ள தற்காலிக மொத்த காய்கறி சந்தையில் மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். இவ்வாய்வின் போது சந்தையில் தொடர்மழை காரணமாக சேதமடைந்தார். டி பிளாக் பகுதி முழுமையாக சீல் செய்யப்பட்டு ஏ பிளாக் மற்றும் பி பிளாக் பகுதிகளில் தரைப்பகுதி மற்றும் பாதைகளை மண் கொண்டு சீர் செய்து சமன்படுத்தி உறுதியான மற்றும் நிலையான சாலைகளை அமைக்கும் பணிகளை பார்வையிட்டார். சந்தையில் பகுதிகளிலும் கொட்டப்படும் காய்கறி கழிவுகளை உள்ளிட்ட குப்பை கழிவுகளை நகராட்சி பேரூராட்சி வாயிலாக உடனுக்குடன் அப்புறப்படுத்தி பிளீச்சிங் பவுடர் கொட்டப்பட்டு தூய்மையாகவும் சுகாதாரமாகவும் வைத்துக் கொள்ள உத்தரவிட்டார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் தேயிலை தோட்டத்தில் பணிபுரியும் வட மாநிலத்தை சார்ந்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்குவதாக கூறி பிற தொழிலாளர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். குன்னூர் அருகே உள்ள கோடமலை எஸ்டேட் பகுதியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் தொழிலாளர்கள் பிள்ளைகள் பிற பகுதிக்கு சென்று வந்தால் கொரோனா தொற்று ஏற்படும் என்று கூறி சுமார் 30க்கும் மேற்பட்ட இளைஞர்களை எஸ்டேட்டில் பணியாற்ற வேண்டும் என எஸ்டேட் நிர்வாகம் கட்டாயப்படுத்துவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இங்கு பணியாற்றும் வடமாநிலத்தை சேர்ந்த நபர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதாகவும் காலம் காலமாக பணியாற்றி வரும் தொழிலாளர்கள் புறக்கணிப்பதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சாட்டினர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் அனைத்து நீதிமன்ற வளாகம் மற்றும் அரசு அலுவலகங்கள் கிருமி நாசினி கொண்டு தூய்மை செய்யும் பணியில் பேரூராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் கொரோனா பாதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதனை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நீதிமன்ற அலுவலகங்கள் உள்ளிட்ட அரசு அலுவலகங்களில் பேரூராட்சி நிர்வாகத்தினர் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் கிருமி நாசினிகள் கொண்டு தூய்மை செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் பேரூராட்சியில் உள்ள பல்வேறு இடங்களில் சாலைகளில் தடுப்புகளை அமைத்து வைரஸ் தொற்று பரவாமல் நடவடிக்கை மேற்கொண்டனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே குடிநீர் தட்டுப்பாட்டை நீக்கக்கோரி கிராம பஞ்சாயத்து அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காட்பாடி அடுத்த லத்தேரி கிராமத்தில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் குடிநீருக்காக சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் சென்று தண்ணீர் கொண்டு வரும் சூழ்நிலை நிலவுவதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். எனவே தங்கள் கிராம பகுதியில் உள்ள குடங்களில் தூர்வாரினால் வரும் மழை காலங்களில் அந்த குளத்தில் மழைநீர் தேங்கி நிலத்தடி நீர் உயர்வதற்கான வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவித்த அவர்கள் இதுகுறித்து பலமுறை புகார் அளித்து பஞ்சாயத்து அலுவலர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சாட்டினர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் கேப்டன் பிறந்தநாளை முன்னிட்டு மாவட்ட கழக செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி உத்தரவின் பேரில் சுவர் விளம்பர பணியினை மும்முரமாக செய்து வருகின்றனர். தேமுதிக தலைவர் கேப்டன் பிறந்த தினமான ஆகஸ்ட் 25 வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பல்வேறு நலத்திட்டங்கள் ஆண்டுதோறும் ஏழை எளிய மக்களுக்கு சிறப்பாக செய்யப்பட்டும் வருகிறது. இதனைத் தொடர்ந்து தேனி மாவட்டத்தில் மாவட்ட கழக செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி உத்தரவின் பேரில் ஆண்டிப்பட்டி தெற்கு ஒன்றிய செயலாளர் ராஜா, துணை ஒன்றிய செயலாளர் துரைமுருகன் மற்றும் பவானி பெருமாள் மேற்பார்வையில் பாலக்கொம்பை, மரிகுண்டு, மஞ்சி, நாயக்கன்பட்டி என ஆண்டிப்பட்டி தெற்கு ஒன்றிய பகுதி முழுவதிலும், நெடுஞ்சாலை பகுதிகள் கேப்டன் மன்ற செயலாளர் ரத்னவேல் மேற்பார்வையிலும் தேமுதிகவினர் சுவர் விளம்பர பணியினை மும்முரமாக செய்து வருகின்றனர். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன்.